மலாக்கா மாவட்ட விவசாயிகள் இந்த காஜா புயலினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நம்ம டிடி வண்ண ஒவ்வொரு பகுதியாக போய் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்களோட குறைகள் கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களால் முடிந்த உதவிகள் செஞ்சு கொண்டு வராங்க. அவர் சார்பாக எல்லா பகுதியிலும் மக்கள் கட்சி தோழர்கள் எல்லாருமே வந்து அவங்களால் இயன்ற பொருளுதவிகள் செஞ்சுட்டு வராங்க. அண்ணன் வலியுறுத்தின் பேரில் இப்போ அந்த தென்னை மரம் நம்ம பொள்ளாச்சி பகுதியில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து பெயர் பெற்றது. அங்கே விவசாயிகள் வகையில் பொள்ளாச்சிங்கிறோட நம்ம தென்னம்புள்ள அங்கே கிடைக்குமா என்ன எதுன்னு விசாரித்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாம் தென்னம்புள்ள நம்ம பகுதியில் இருக்கிற நல்ல காப்புள்ள மரமாக பார்த்து 25 வயசுக்கு மேலே தாண்ட மரமாக பார்த்து நல்ல நாற்றுகளை உற்பத்தி செய்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு விவசாயியோட கஷ்டம் ஒரு விவசாயிக்கு தெரியும். நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு இடி விழுந்து ஒரு 10 மரம் போனாலே ஒரு 2 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. அதை பற்றி அதையவே வந்து ஒவ்வொரு பக்கம் கல்யாணத்துக்கு போனாலும் சரி இளவீட்டுக்கு போனாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க, அவ்வளோ வருத்தப்படுவீங்க. அவங்களுக்கு வந்து அங்கே பூரா மரமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு பாடுபட்டு ஒரு தென்னம்பிள்ளை காப்புக்கு வர எவ்வளோ சிரமம், 5 வருஷம் பராமரித்து 5 வருஷம் அப்புறம் தான் பழம் கொடுக்கு. 5 வருஷம் கழித்து பழம் கொடுக்குற மரம் வந்து ஒரு நல்ல வித்தாக ஒரு நல்ல நாற்றாக இருந்தால் தான் அது நம்ம பண்ணுறதில் பிரயோஜனமாக இருக்குது. அதனால் நம்ம தோப்புக்கு எப்படி போடுவோமோ அது மாதிரி நாம் ஒவ்வொரு மரமாக தேர்வு செய்து அதிலிருந்து விதை நாற்றெடுத்து உற்பத்தி பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து நாம் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற விவசாயிகளுமே நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவு உதவி விவசாயிகளுக்கு நம்ம தோல் கொடுப்போம். இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு.